நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் என்னன்னா எக் சிக்ஸ்டி ஃபைவ் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வேக வச்ச முட்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க கார்ன்ஃப்ளோர் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கடலை மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க இதில் கான் மிளகாய் தூள் எல்லாமே நீங்கள் ஒன்றாவே ஆட் பண்ணிவிடுங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ உப்பு போட்டுக்கோங்க அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் போகும் இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ முட்டையோட வெள்ளை மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முட்டை உடைச்சிருந்து இது ஒரு பைண்டிங்காக தான் போடுறது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது பாருங்க இப்போ இதில் நீங்கள் ஒவ்வொரு முட்டையாக எடுத்து வச்சு மசாலாவை நல்லா தடவி விட்டுக்கோங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க முட்டையில் பாருங்கள் நான் எல்லாம் தடவி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருவோம் எண்ணெய் சூடானுன்னா ஒவ்வொரு முட்டையாக கொஞ்சமாக போட்டுருங்க எல்லாத்தையும் நீங்கள் கம்மி கம்மியாகவே போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நிறையா போட்டிங்கன்னா ஃபுல்லாக மசாலாலாம் கலண்டுரும் எனக்கு இதுவே நிறையா தான் தெரியுது நாலு போட்டாலும் போகும் மேலே உள்ள மாவு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க பாருங்கள் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கோங்க அதனால தான் மேலே உள்ள மசாலாலாம் கொஞ்சம் கலண்டு வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் திருப்பி போட்டோன்னா இது சீக்கிரம் வெந்துடும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு எக் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கொத்தமல்லி எல்லாம் மட்டும் போட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க சுவையான எக் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்